மல்டிப்ளிகேஷன் டேபிள கிட்ஸ் மெமரைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் நாம டீச் பண்ணனும். அப்பதான் அவங்க புரிஞ்சு படிச்சுக்குவாங்க. சோ கிட்ஸ்க்கு எப்படி பேசிக் மல்டிப்ளிகேஷன் சொல்லி தரலாம்ன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஸ்கிப் கவுண்ட் சாங் சொல்லி கொடுத்துருக்கணும். நீங்க ஸ்கிப் கவுண்ட் சாங் எப்படி சொல்லி தரலாம்ன்றத நான் வேற ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. இது போல பென் கேப்ஸ் இருந்ததுன்னா பென் கேப்ஸ் பில் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பாட்டில் கேப் அப்படின்னா என்ன உங்கள்கிட்ட கவுண்டிங்ஸ் இருக்கும், இது எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தானியங்கள் ஏதாவது கொடுத்து அதை நீங்க பில் பண்ண சொல்லலாம். ஸோ கைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி பட்டாணியெல்லாம் வைக்க கஷ்டமா இருக்கும், இது மாதிரி கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்து யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஒன் டைம் த்ரீ டைம்ஸ் ஒன், ஸோ ஒன்று ஒன்றா மூணு தடவை நான் பில்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்றா வச்சிருக்கேன். ஸோ ஒன் டூ த்ரீ, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணாலும் த்ரீ தான். ஸோ இது மாதிரி எப்படி வச்சாலும் அதுதான் வருன்றது அவங்களுக்கு தெரியணும். ஒன் டைம் ஒன்னுனா ஒன் தான், ஜீரோ டைம் ஒன்னுனா ஒன்றுமே இல்லை, ஸோ ஜீரோ. ஜீரோ டைம் ஃபைவ் வைக்கணும்னாலும் ஜீரோ தான். ஸோ எனி திங் மல்டிப்ளை பை ஜீரோ ஜீரோ தான்றதும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ப்ராப்ளம் பில் பண்ணுறேன், டூ டைம்ஸ் டூ வைங்க அப்படின்னு நீங்கள் கிட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ அவங்க டூ டைம்ஸ் டூ வைக்க போகிறாங்க. ஒன் டூ ஒன் டூ டூ டைம்ஸ் டூ, அவங்க கவுண்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எழுத சொல்லணும். நீங்கள் மல்டிப்ளிகேஷனை சொல்ல தேவையில்லை. ஸோ டூ டைம்ஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர், சைடில் இந்த மாதிரி மேப் பண்ணி காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்டே சொல்லி பேப்பரில் எழுத சொல்லலாம். நீங்கள் ஜஸ்ட் நம்பர்ஸ் எழுதி அவங்கள டிக் பண்ண சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம த்ரீ டைம்ஸ் டூ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ டூ டைம்ஸ் த்ரீ, த்ரீ டைம்ஸ் டூ ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிடணும். ஸோ ரெண்டு ரெண்டா மூணு தடவை நான் மேட்ச் பண்ணியிருக்கேன், ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ. ஸோ ரெண்டு ரெண்டா இருக்கு, ஸோ டூ வச்சிருக்கேன். எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, ஒன் டூ த்ரீ இருக்கு. அப்போ டூ டைம்ஸ் த்ரீ எவ்வளோ இருக்குன்னு அவங்க ஆட் பண்ணி எழுதணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ டூ டைம்ஸ் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ இப்போ நான் செவன் டைம்ஸ் டூ டூவாக வைக்க போகிறேன், ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ செவன் டைம்ஸ் டூ டூவாக வச்சிருக்கேன். இப்போ இதில் எத்தனை இருக்குன்றத அவங்க கவுண்ட் பண்ணி எழுதணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். ஸோ ஃபோர்டீன் அப்படின்னு அவங்க கவுண்ட் பண்ணி எழுதணும். இது போல் டூ ரெண்டு ரெண்டாக செவன் டைம்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ செவன் டைம்ஸ் ஏழு தடவை வச்சுருக்கோம், ரெண்டு ரெண்டாக வச்சுருக்கோம். ஸோ செவன் டைம்ஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர்டீன். எடுத்தோடனே செவன் டைம்ஸ் டூ அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏழு தடவை ரெண்டு ரெண்டாக வச்சுருக்கோம், மொத்தம் ஃபோர்டீன் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. இதே வந்து இப்போது நம்ம செவன் செவனாக ரெண்டு ரோ வச்சு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் ரெண்டுமே ஒன்றுன்றது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா புரியும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஸோ இதில் செவன் இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணுனா செவன் டைம்ஸ் டூ, ஸோ டூ டைம்ஸ் செவன்னாலும் செவன் டைம்ஸ் டூனாலும் ஃபோர்டீன். இந்த மாதிரி விஷுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். டூ டைம்ஸ் டூ பில் பண்ணி ஃபோர்னு எழுதுறதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாதப்ப அவங்களே சும்மா ஒன் டூ ஒன் டூ. அப்போ டூ டைம்ஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர். இப்போ ஃபைவ் டைம்ஸ் வேணும்னாலும் சிக்ஸ் டைம்ஸ் எது வேணும்னாலும் அவங்க பில் பண்ணலாம். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ அஞ்சு அஞ்சா எழுதியிருக்கேன். எத்தனை டைம் எழுதியிருக்கேன், ஒன்று ரெண்டு டைம் எழுதியிருக்கேன். ஸோ ஃபைவ் டைம்ஸ் டூ டென். ஸோ இதை கவுண்ட் பண்ணி அவங்க ஜஸ்ட் இங்கே எழுத போகிறாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பண்ண சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் போட்டு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்கிப் கவுண்ட் சாங் சொல்லி கொடுத்துட்டு ப்ராப்ளம் எப்படி பில் பண்றதுன்றது சொன்னதுக்கு அப்புறமா விஷுவலான இமேஜஸ் மூலமா நீங்க அவங்களுக்கு டீச் பண்ணலாம். ஒவ்வொரு சிக்குக்கும் ரெண்டு ரெண்டு கால் இருக்கு. ஸோ ஹவு மெனி லெக்ஸ் இன் டோட்டல், டோட்டலாக எத்தனை லெக்ஸ்னு கிட்ஸ் கவுண்ட் பண்ணி எழுத போகிறாங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ ஒன்று இங்கே ஃபோர்னு எழுத சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த ஃபோரை கலர் பண்ண சொல்லுங்க. சொல்லிக் கொடுக்கும்போது ஃபோர் டைம்ஸ் டூ, டூ டைம்ஸ் ஃபோர் ரெண்டுமே சேம் அப்படிங்கிறதும் நீங்கள் நடுவில் நடுவில் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எயிட் அப்படின்னு அவங்க கலர் பண்ண உடனே இங்கேயும் எடுத்து எழுத சொல்லுங்க. இது போல ஃபோர்ஸ்க்கு நம்ம சொல்ல போகிறோம். நாலு கேட் இருக்கு, ஒவ்வொரு கேட்டுக்கும் நாலு நாலு கால் இருக்கு. ஸோ கவுண்ட் பண்ணி எழுத சொல்லுங்க. அவங்களுக்கு கவுண்ட் பண்ணி எழுதுறத விட இந்த மாதிரி நீங்க பக்கத்துல ஒரு ஷீட் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபோர் கேட் ஃபோர் லெக்ஸ், அப்போ ஃபோர் சாங்ல பாக்கணும். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர்ல எத்தனை இருக்கு, சிக்ஸ்டீன். ஸோ அதை பார்த்து இங்க சிக்ஸ்டீன் எழுதுறது கலர் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். ஸோ இந்த சாங் மூலமா நான் நாலு விரல நீட்டி ஃபோர் எயிட் டுவெல் சிக்ஸ்டீன், அப்போ ஃபோர் டைம்ஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் அப்படின்னு அவங்க எழுதலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் ஃபோர் இந்த சாங்ல பாக்கலாம். அப்படி இல்லைன்னா விரல் விட்டு ஃபைவ் டைம்ஸ் ஃபோர் சாங் பாடணும். 4, 8, 12, 16, 20. ஸோ 20 அப்படின்னு எழுத போறாங்க. அப்படி இல்லைன்னா இதுல 5க்கு நேரா 20, 5 டைம்ஸ் 4, 20. ஸோ டேபிள்ஸ் கத்துக்கிட்டா இன்னும் ஃபாஸ்டா போடலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு ரெண்டு கால் இருக்கு.
1 2 1 2 மொத்தம் எத்தனை கால் இருக்கு கவுண்ட் 1 2 1 2 1 2 1 2 இருக்கா 1 2 அப்ப 4 4 கால் 4 இருக்கு எண்ணி சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 அம்மா கரெக்ட்டா தான் எழுதி இருக்கேனா 1 2 3 4 ஆ 4 இப்ப 2 டைம்ஸ் 2 4 2 4 ரெண்டு கவுண்ட் பண்ணியாச்சு இப்ப இங்க 7 இருக்கு 1 2 3 4 5 6 7 ஆ 7 பார்ட்லயும் பார்க்கலாம் இதுலயும் பார்க்கலாம் 7 டைம்ஸ் 2 இங்க பார்க்கலாமா 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணனும் 1 2 3 4 5 6 7 அப்ப 7 டைம்ஸ் 2 எவ்வளவு இருக்குங்க 14 2 டைம்ஸ் 7 ல 7 15 13 அப்ப 14 கலர் அடிச்சிருங்க 14 கவுண்ட் பண்ண ஈஸியா இருக்கா இது பார்த்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கா கவுண்ட் பண்ண ஈஸியா இருக்கு பார்த்து சொல்லி வைச்சா ஈஸியா இருக்கா சரி பா ஸ்னேக் நடன் பதால் ரெடிங் பொடி ஒரு சரி ரெடிங் இது நடக்கும்டி 2 3 எத்தனை கேட் இருக்கு 5 கேட் இருக்கு ஒவ்வொரு கேட்டுக்கும் 4 4 கால் இருக்கு அப்ப 5 டைம்ஸ் சரி டாக் 14 15 16 இந்த சப்ஜெக்ட்டா பார்க்காம அவங்க ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சு படிக்கும்போது அவங்களுக்கு மேக்ஸ்ல இன்ட்ரஸ்ட் வரும் சோ இதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணனும்னா நமக்கு டேபிள்ஸ் தெரியணும் அப்படி நீங்க சொல்லும்போது அவங்களாவே டேபிள்ஸ் இன்ட்ரஸ்ட் எடுத்து படிப்பாங்க